வணக்கம் அன்பு சொந்தங்களே இப்போது நேரலையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அமெரிக்காவின் ஜனாதிபதி தேர்தல் நாளைக்கு நடைபெற இருக்கிறது இந்த நேரத்தில் அங்கு ஜனாதிபதியை எப்படி தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பதை பற்றி இந்த நேரலையில் நாம் பார்க்க போகிறோம் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் என்பது நேரடியான தேர்தல் அல்ல மக்களால் ஜனாதிபதி நேரடியாக தேர்வு செய்யப்படுவதில்லை மறைமுக தேர்தல் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் என்பது மறைமுக தேர்தல் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று சரி எப்படி தேர்தல் நடக்கிறது யார் தேர்தல் நடத்துகிறார்கள் என்றால் தேர்தலை நடத்துவது என்பது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஐம்பது மாநிலங்களின் வேலை மாநிலங்கள் தான் தேர்தலை நடத்தும் மாநிலங்கள் அந்தந்த மாநிலங்களுக்கான பிரதிநிதிகளை தேர்வு செய்யக்கூடிய தேர்தலை நடத்தும் சரி மறைமுக தேர்தல் என்றால் மக்கள் நேரடியாக ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் யார் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால் எலக்டோரல் காலேஜ் என்கிற ஒரு அமைப்பு எலக்டோரல் காலேஜ் என்பது என்ன எலக்டோரல் காலேஜில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு சின்ன உதாரணத்துடன் ஆரம்பித்தால் உங்களுக்கு அது மிக எளிதாக சுலபமாக விளங்கும் பதினாறாம் ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் என்ன நடந்தது டொனால்ட் ட்ரம்புக்கு எவ்வளவு மக்கள் வாக்குகள் கிடைத்தன ஹிலாரி கிளின்டனுக்கு எவ்வளவு மக்கள் வாக்குகள் கிடைத்தன டொனால்டு ட்ரம்புக்கு எலக்டோரல் காலேஜில் எத்தனை இடங்கள் கிடைத்தன ஹிலாரி கிளின்டனுக்கு எலக்டோரல் காலேஜில் எத்தனை இடங்கள் கிடைத்தன என்பதை புரிந்து கொண்டால் இது எப்படி நடக்கிறது என்பதை சொல்வதற்கு மிக எளிதாக விளங்கும் அதற்காக ரெண்டாயிரத்தி பதினாறு அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலின் முடிவுகளில் கடைசியில் ஹிலாரி கலிண்டனுக்கு கிடைத்த வாக்குகளின் எண்ணிக்கை ஆறு கோடியே ஐம்பத்தி ஒன்பது லட்சம் வாக்குகள் டொனால்டு ட்ரம்புக்கு கிடைத்த வாக்குகளின் எண்ணிக்கை ஆறு கோடியே முப்பது லட்சம் வாக்குகள் ஆனால் டொனால்டு ட்ரம்ப் தான் ஜனாதிபதி ஆனார் எப்படி ஆனார் என்றால் இது மறைமுக தேர்தல் மறைமுக தேர்தல் என்பது எலக்டோரல் காலேஜ் மூலமாக நடக்கிறது அந்த எலக்டோரல் காலேஜ் வாக்குகள் இந்த நேஷனல் பாப்புலர் வோட் என்று சொல்லப்படக்கூடிய மக்களின் நேரடி வாக்குகள் ஹிலாரி கிளின்டனுக்கு ஆதரவான வாக்குகள் என்பது நாற்பத்தி எட்டு சதவீதம் அது நான் குறிப்பிட்டது போல ஆறு கோடி ஐம்பத்தி ஒன்பது லட்சம் வாக்குகள் டொனால்ட் ட்ரம்புக்கு கிடைத்த தேசிய மக்களுடைய வாக்குகள் நாற்பத்தாறு சதவீதம் ஆறு கோடியும் முப்பது லட்சம் ஆனால் எலக்டோரல் காலேஜில் ஹிலாரி கிளண்டனுக்கு கிடைத்த இடங்கள் இருநூற்றி இருபத்தி ஏழு இடங்கள் ட்ரம்புக்கு கிடைத்த இடங்கள் முன்னூற்றி நாலு இடங்கள் எனவே இந்த மறைமுக தேர்தல் என்பது மாநிலங்களால் அனுப்பப்படக்கூடிய பிரதிநிதிகளால் ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்படுவதால் இப்படியான வித்தியாசம் வருகிறது இதுவரைக்கும் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் நான்கு முறை இது போன்ற வித்தியாசங்கள் அதாவது மக்களுடைய வாக்குகள் அதிகம் பெற்ற பிறகும் எலக்டோரல் காலேஜுடைய வாக்குகளை பெற முடியாத காரணத்தினால் வேறு ஜனாதிபதியானது என்பது இதுவரைக்கும் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் நான்கு முறை நடந்திருக்கிறது ஜார்ஜ் டபிள்யூ புஷும் ரெண்டாயிரமாம் ஆண்டு அப்படி தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார் எலக்டோரல் ஏனென்றால் எலெக்டோரல் காலேஜ் அந்த மறைமுக தேர்தல் என்பது தான் அதனுடைய வடிவமாக இருக்கிறது இதை நான் புரிந்து சரி இந்த எலெக்டோரல் காலேஜில் எத்தனை பேர் இருக்காங்க ஐநூற்றி முப்பத்தெட்டு பிரதிநிதிகள் ஐநூற்று முப்பத்தெட்டு பிரதிநிதிகள் எனவே இதில் என்பது இருநூற்றி அறுபத்தொன்பது ஒன்பது அறுதி பெரும்பான்மை என்பது இருநூற்றி எழுபது எடுத்துவிட்டால் நீங்கள் ஜனாதிபதி சரி இந்த வாக்குகள் யாரிடமிருந்து வருகின்றன எப்படி வருகின்றன இதற்கு அமெரிக்க நாடாளுமன்ற முறை நாம் சுருக்கமாக பார்த்து விடலாம் ஒன்று ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்ஸ் மாநிலங்களின் மக்கள் தொகை அடிப்படையிலாக இருக்கக்கூடிய அந்த பிரதிநிதிகள் சபை என்பது ஒன்று இன்னொன்று செனேட் அது மாநிலங்களில் எவ்வளவு மக்கள் தொகை இருந்தாலும் ஒரு மாநிலத்துக்கு இரண்டு பிரதிநிதியை கொண்டது செனேட் என்பது செனேட் என்பதில் மொத்தம் ஐம்பது மாநிலங்களின் தலா இரண்டு பிரதிநிதிகளாக நூறு பிரதிநிதிகள் இருப்பார்கள் செனேட்டில் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசென்டேட்டிவ் என்று சொல்லப்படக்கூடிய பிரதிநிதிகள் சபையில் மாநிலத்தின் மக்கள் தொகையை பொறுத்து பிரதிநிதிகளின் எண்ணிக்கை தீர்மானிக்கப்படும் ஒரே ஒரு உதாரணத்தை ஒரு சின்ன மாநிலமான வெர்மாண்ட் என்கிற ஒரு மாநிலம் இருக்கிறது அந்த மாநிலத்தில் ஒரே ஒரு பிரதிநிதி தான் வெர்மாண்ட் என்கிற மாநிலத்தில் ஐம்பது மாநிலங்களில் அது ஒரு மாநிலம் அந்த மாநிலத்துக்கு ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசென்டேட்டிவ் ஒரே ஒரு பிரதிநிதி தான் டெக்சாஸ் கொஞ்சம் பெரிய மாநிலம் தெற்கு பகுதியில் இருக்கிறது தென்மேற்கு பகுதியில் அதற்கு முப்பத்தாறு பிரதிநிதிகள் இருப்பார்கள் முப்பத்தாறு பிரதிநிதிகள் அதே போல கலிபோர்னியா பெரிய மாநிலம் ஐம்பத்தி மூன்று பிரதிநிதிகள் இருப்பார்கள் எனவே இந்த பெரிய மாநிலங்களில் அந்த ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேடிவ்ஸில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை அவர்களுடைய செனட்டர்களான ரெண்டு பேர் எண்ணிக்கை இது எல்லாம் சேர்ந்துதான் இந்த ஐநூத்தி முப்பத்தி எட்டு என்கிற எண்ணிக்கைக்கு வருகிறோம் அதாவது முப்பத்தைந்து மக்கள் பிரதிநிதிகள் நூறு செனட் பிரதிநிதிகள் ஐநூத்தி முப்பத்தைந்து தலைமை அமெரிக்காவுடைய தலைமையிடமாக இருக்கக்கூடிய வாஷிங்டன் டிசிக்கு ஒரு விசேஷ அந்தஸ்தில் மூன்று வாக்குகள் அந்த மூன்று வாக்குகள் சேர்ந்து மொத்தம் ஐநூத்தி முப்பத்தி எட்டு இதுதான் இந்த எண்ணிக்கையில் இருநூற்றி எழுபது இடங்கள் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அமெரிக்காவிலேயே ஏராளமான மக்களுக்கு இன்னமும் இது விளக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதுதான் என்னால் அமெரிக்காவில் புதிதாக குடியேற்றம் ஆகிறவர்கள் அங்கு பரம்பரையாக குடியிருக்கிறவர்கள் இவர்களுக்கே இதனுடைய வரலாறு என்பது மிகுந்த ஒரு பெரிய வரலாற்று பாரம்பரியம் இது இருக்கிறது பெரிய மரபு இருக்கிறது எனவே பல நேரங்களில் இது திரும்ப திரும்ப படிக்கும்போது போது திரும்ப திரும்ப அமெரிக்காவின் வரலாற்றை படிக்கும்போது போது அமெரிக்காவுடைய டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபென்டென்ஸில் இருந்து பிறகு வந்த மாற்றங்களை படிக்கும்போது ஏன் இது போன்ற அமைப்பு வந்தது என்பது நமக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் கணக்கு என்று பார்த்தால் எலக்டோரல் காலேஜில் மொத்தம் ஐநூத்தி முப்பத்தி எட்டு பிரதிநிதிகள் அவர்களில் இருநூற்றி எழுபது பிரதிநிதிகளின் ஆதரவை பெறக்கூடியவர் அமெரிக்காவின் ஜனாதிபதி ஆவார் என்று நாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம் இது அடிப்படை சரி இந்த முறை ஏன் நேரடியாக மக்களால் மக்களின் ஆதரவை பெற்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் ஜனாதிபதி ஆகக்கூடாது அப்படிப்பட்ட ஒருவருடைய வாய்ப்பு மறக்கப்படுகிறது அல்லவா இது என்ன ஜனநாயக முறை இது என்ன ஜனநாயக அமைப்பு இந்த கேள்வியை நிறைய காலமாக அமெரிக்க மக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய குறிப்பாக டெமோக்ராட்டிக் கட்சி இந்த கேள்வியை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறது ஆனாலும் இந்த முறைதான் சிறந்த முறை ஏனென்றால் இந்த முறைக்கு பின்னால் ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது பெரிய மரபு இருக்கிறது பெரிய பாரம்பரியம் இருக்கிறது என்கிற ஒரு விளக்கத்தை மீண்டும் மீண்டும் இதனை ஆதரிக்கக்கூடிய பெருவாரியான மக்கள் இதனை ஆதரிக்கக்கூடிய பெருவாரியான மாநிலங்கள் இதனை ஆதரிக்கக்கூடிய பெருவாரியான மக்கள் பிரதிநிதிகள் இந்த சிஸ்டத்தை ஆதரிக்கிறார்கள் எனவே இந்த மறைமுக ஜனாதிபதிக்கான மறைமுக தேர்தல் என்பது பல முறை விவாதத்துக்குள்ளானாலும் அதற்கு தொடர்ந்து ஆதரவு இருக்கிற காரணத்தினால் அல்லது ஆதரவு தொடர்ச்சியாக பல மட்டங்களில் அதற்கு ஆதரவு இருக்கிற காரணத்தினால் இந்த மறைமுக தேர்தல் முறை என்பது அமலில் இருக்கிறது சரி அதனுடைய வரலாறு பலரும் பல எழுதியிருக்கிறார்கள் பலரும் விளக்கி இருக்கிறார்கள் அதில் ஒருவர் விளக்கியது என்பது ஓரளவுக்கு மக்களுக்கு விளக்கத்தக்கதாக இருக்கிறது அதை இங்கு பார்க்கலாம் என்று நினைக்கிறேன் அவர் ஹார்வர்டு கென்னடி ஸ்கூலில் பணியாற்றுகிறார் அவருடைய விளக்கம் என்பது ஒரு மூன்று காரணங்களை அவர் பட்டியலிடுகிறார் அந்த மூன்று காரணங்கள் என்ன எதன் காரணமாக இந்த எலக்டோரல் காலேஜ் மூலமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற ஒரு அமைப்பு வந்திருக்கு இந்த மறைமுக தேர்தல் என்கிற முறை ஏன் வந்திருக்கிறது என்பதை பற்றி அவர் மூன்று மிக முக்கியமான காரணங்களை அதை வரலாற்று காரணங்களோடு சொல்லுகிறார் அதில் ஒரு ஒரு காரணம் மிக முக்கியமானது அதாவது அமெரிக்காவில் இருந்த அந்த அடிமை முறை என்பது அந்த அடிமை வரலாறு என்பது இதில் மிக முக்கியமான ஒரு பாத்திரத்தை ஒரு பங்கை வகிக்கிறது அதாவது ஒரு பக்கத்தில் ஜனநாயகம் என்பதில் ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கணும் அதாவது அது முழுமையான பெரும்பான்மைவாதமாக மாறிவிடக்கூடாது என்பதற்காக எலக்டோரல் காலேஜ் இருக்கிறது என்று நியாயப்படுத்தக்கூடிய ஜனநாயகவாதிகளும் இருக்கிறார்கள் அதே சமயத்தில் இதில் இந்த அடிமைப்படுத்தப்பட்ட பன்னிரண்டு சதவீதம் கரப்பின மக்கள் அவர்களுக்கான அவர்களுடைய வாக்குகளை மறைப்பதற்காக அவர்களுடைய விருப்பங்களை மறைப்பதற்காக இப்படியான ஒரு சிஸ்டம் தொடர்ச்சியாக குறிப்பாக கிராண்டு ஓல்டு பார்ட்டி என்று சொல்லப்படக்கூடிய இப்போது ட்ரம்ப் இருக்கக்கூடிய கட்சியான ரிபப்ளிக்கன் கட்சி ஆதரவாளர்களால் தொடர்ந்து இந்த முறை தக்க வைக்கப்படுகிறது என்று விமர்சன இதனை அணுகுகிறவர்களும் இருக்கிறார்கள் அது ஒரு வகையான அணுகுதல் அதாவது அதுதான் இறுதியான அணுகுதல் என்று சொல்ல முடியாது அது ஒரு வகையான அணுகுதல் ஆனால் இதற்கு முன்னால் என்ன பிரச்சனைகள்லாம் வந்திருக்கிறது என்றால் டை ஆகி இருக்கிறது ஒரே அளவு எண்ணிக்கையிலான வாக்குகள் எண்ணூறிலும் இது போன்ற பிரச்சனைகள் அதாவது சம அளவிலான வாக்குகளை பெறுவதன் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் அதற்காக திருத்தங்களை கொண்டு வர அதாவது அந்த சிஸ்டமே ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு அதனால் இந்த எலெக்டோரல் காலேஜ் என்கிற ஒரு முறைதான் அங்கு பொருத்தமாக இருக்கிறது என்கிற ஒரு வாதம் மீண்டும் மீண்டும் முன்வைக்கப்படுகிறது அது ஒரு முக்கியமானது அதே போல மிக முக்கியமாக இதில் டெமோக்ரேட்ஸ் தொடர்ச்சியாக நேஷனல் பாப்புலர் ஓட்டு என்று சொல்லப்படக்கூடிய மக்கள் செல்வாக்கு பெற்றவர்கள் ஜனாதிபதி ஆக வேண்டும் என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ரிபப்ளிக்கன் தொடர்ச்சியாக இந்த எலக்டோரல் காலேஜ் சிஸ்டம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே ஒரு ஜனநாயகத்தில் கருத்துரிமைப்பு வராமல் அந்த முறையை மாற்ற முடியாது என்பதுதான் யதார்த்தம் அதுதான் நிதர்சனம் அந்த காரணத்தினால் தான் இன்றைக்கு வரைக்கும் இந்த முறை மாற்றப்படாமல் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது என்பதை அந்த பேராசிரியர் அலெக்ஸ் கேசர் என்கிற ஹார்வர்டு பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியர் அவர் குறிப்பிடுகிறார் அதாவது மூன்று காரணங்கள் ஒன்று காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் சிஸ்டம் அதாவது இந்த முறையில் ஏற்கனவே ஏற்பட்ட சிக்கல்கள் அதனுடைய வரலாறு அதனுடைய மரபு இதன் காரணமாக ஏற்பட்ட அந்த வரலாற்று தொடர்ச்சியிலிருந்து இது வருகிறது என்பது ஒன்று இன்னொன்று டெமோக்ராட்ஸும் ரிபப்ளிக்கன்ஸுக்கும் இடையில் இது கருத்துரிமைப்பு ஏற்படவில்லை என்பது இன்னொன்று இன்னொன்று அங்கு இருக்கக்கூடிய அந்த கரப்பின மக்கள் அடிமைப்படுத்தப்பட்ட வரலாறில் இருந்து தொடர்ச்சியாக வெள்ளையின மக்கள் அவர்களுடைய ஆட்சிதான் அவர்களுடைய ஆதிக்கம்தான் இங்கு அதிகமாக செலுத்தப்பட வேண்டும் என்று நம்பக்கூடிய குறிப்பாக தென் மாநிலங்களைச் சேர்ந்தவர்களுடைய அங்குள்ள மக்கள் பிரதிநிதிகள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய லாபி மிகப்பெரிய அரசியல் அழுத்தம் என்பது ஒரு மூன்றாவது காரணமாக சுட்டிக்காட்டப்படுகிறது எனவே இதற்கு முன்னால் என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கின்றன என்று பார்த்தால் ஒரு வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து வரைக்கும் கருப்பின மக்கள் முழுமையாக வாக்களிக்க முடியவில்லை அதே போல ஜனநாயக பங்கேற்பு அல்லது வாக்காளர் பங்கேற்பு என்பதும் தொடர்ச்சியாக ஒரு அறுபது சதவீதம் ஐம்பத்தாறு சதவீதம் என்கிற அளவை தாண்டாமல் இருப்பதன் காரணமாக எல்லோரும் பங்கெடுக்கக்கூடிய தேர்தலாக அமெரிக்க ஜனநா ஜனாதிபதி தேர்தலை மாற்றுவதற்கான முயற்சிகளும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றன அது மிக முக்கியமானது அதே போல பல இடங்களில் கருப்பின மக்களையும் லாட்டினோ போன்ற மக்களையும் வாக்களிக்காமல் இருப்பதற்கு என்னென்ன விஷயங்களை செய்வது என்கிற ஒரு நிறவரி சட்டங்கள் அல்லது நிரவரி கொள்கைகள் சில மாநிலங்களில் தொடர்ச்சியாக இருக்கின்றன என்கிற பிரச்சனை குறிப்பாக புளோரிடா போன்ற மாநிலங்களில் அந்த பிரச்சனை தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் ஒவ்வொரு முறை போராடி அந்த ஜனநாயகத்தின் பலத்தை பயன்படுத்தி அவர்கள் போராடி அந்த உரிமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக வென்று வருகிறார்கள் குறிப்பாக அவர்கள் வாக்களிக்க கூடாது என்கிற சட்டத்திட்டங்கள் அதற்கான முயற்சிகள் தொடர்ந்து கொண்டிருந்தாலும் அதை வென்று காட்டி தொடர்ந்து வாக்குரிமையை பெறுவது வாக்குரிமை என்பது அடிப்படையானது அது யாருக்கும் மறுக்கப்படக்கூடாது என்பதற்கான அவர்களுடைய வாக்குரிமைகள் மறைக்கப்படக்கூடாது என்பதற்கான இயக்கங்கள் மக்கள் இயக்கங்கள் தொடர்ச்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன இதன் காரணமாக அந்த ஜனநாயகம் உயிர்ப்புடன் இருக்கிறது நமக்கு விரைவில் ஜனாதிபதி யார் என்பது தெரிந்துவிடும் தொடர்ந்து இப்போதுடன் இணைந்திருங்கள் உண்மையுடன் பிணைந்திருங்கள்